மைக்ரோசாஃப்ட் சமீபத்தில் ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது, அதுவும் ஐஃபோன்லையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் கிடைக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் மைக்ரோசாஃப்ட் தன்னோட கேரேஜ் ப்ராஜெக்ட் டீம் மூலமா ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாங்க. அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து போட்டோஸ் கம்பானியன். இந்த அப்ளிகேஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா உங்க ஸ்மார்ட் போன் மூலமா எடுக்கக்கூடிய போட்டோஸையும் வீடியோஸையும் எப்படி விண்டோஸ்ல ஷேர் பண்றதுன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த போட்டோஸ் கம்பானியன் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த போட்டோஸ் கம்பானியனை உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுடைய போட்டோஸையும் வீடியோஸையும் உங்களோட விண்டோஸ் 10ல வந்து ஷேர் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க போட்டோவையும் வீடியோவையும் ஷேர் பண்ணும் போது ஒரே நெட்ஒர்க்கா இருக்கணும். அதே நேரத்தில் உங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டும் நீ உங்க போன்ல கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டும் ஒரே நெட்வொர்க்கா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால வந்து இந்த போட்டோஸ் கம்பெனியின் மூலமா உங்களுடைய போட்டோவையும் வீடியோவையும் மிக எளிமையா ஷேர் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை உங்க ஸ்மார்ட் போன் அதாவது ஆண்ட்ராய்ட் போன்ல எப்படி பயன்படுத்துறது, அதுல உள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்க ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் போட்டோஸ் கம்பெனி சர்ச் பாக்ஸ்ல சர்ச் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க கேரேஜ் ப்ராஜெக்ட் டீம் மூலமா உருவாக்கின ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கிறத இந்த போட்டோலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஸ்கேன் த QR கோட் இன் த விண்டோஸ் போட்டோஸ் ஆப். அதாவது உங்க விண்டோஸ் 10ல இருக்கக்கூடிய போட்டோஸ் ஆப்ல ஒரு QR கோட் இருக்கும். அதை வந்து உங்க போன் மூலமா ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் போன் மூலமா விண்டோஸ் பிசிக்கு மிக எளிமையான முறையில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவும் ஒரே நெட்வொர்க் மூலமா தான் உங்களால ஷேர் பண்ண முடியும். உங்களுடைய போட்டோஸ் வீடியோ டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா செக்யூரான முறையில வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 பிசி மூலமா அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓபன் பண்ண போறேன். மைக்ரோசாஃப்ட் டெஸ்ட் மொபைல் இம்போர்ட் ஓவர் வைஃபை ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் ரீ ஓப்பன் த ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ ரீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போங்க இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் மொபைல் ஓவர் வைஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இஃப் யூ சி அ QR கோட் ஆன் யுவர் பிசி யூ ரெடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஹவுஸில் காட்டக்கூடிய அந்த QR கோட் அப்படி காமிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஸ்கேன் உங்கள் ஃபோனில் உள்ள கேமராவை யூஸ் பண்ணி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோட்டோவை செக்யூரான முறையில் வந்து ஷேர் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள்னா அப்புறம் சென்ட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதிலையும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா அந்தோஸ் கம்பெனியோட டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்டோட போட்டோஸ் கம்பெனியின் ஆப்பை பற்றி கம்மியாக தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுத்துக்கோங்க.